அன்பு சகோதரர்களே, சில பழமொழிகள் வேண்டுமையானால் பெண்களை தாழ்வுபடுத்தி இருக்கும். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஒரு பெண்ணினுடைய உள்ளத்தில் ஈமானை கொண்டு சேர்த்து விட்டால் ஆண்களை விடவும் உறுதிமிக்கவர்களாக பெண்கள் மாறிவிடுவார்கள். சுமையா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர் முக அம்மாரும் கொடுமைப்படுத்தப்பட்டாரு. இந்த வரலாறு நல்லா கேளுங்க. சுமையா யாரு? வயதான ஒரு பெண்மணி. பெண் இயற்கையிலேயே உடலமைப்பில் பலகீனமாக படைக்கப்பட்டவள். சுமையா கொடுமைப்படுத்தப்படுகிறாள் அபூஜஹிலால். அந்த சுமையா பெற்றெடுத்த அம்மாரும் கொடுமைப்படுத்தப்படுகிறார். அம்மார் யார்? வாலிபர், ஆண். ஆனால் வரலாற்றை படித்து பார்த்தால் அம்மார் கூட ஒரு கட்டத்தில் கொடுமைகளை தாங்க முடியாமல் அந்த அபூஜஹில் விரும்பக்கூடிய ஒரு வார்த்தையை சொன்னார்கள். சுமையா ரதியல்லாஹ் கொலை செய்தாலும் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டோம். அந்த இடத்திலேயே ஷஹாதத்தை அடைந்தார்கள். நாம தான் என்ன நினைச்சிருக்கிறோம் அப்படின்னா, பெண் புத்தி பின் புத்தி எல்லாம் நினைத்து வைத்திருக்கிறோம். இல்லை, மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. அதனாலதான் அல்லாஹ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஃபிரௌனின் மனைவி அல்லாஹ் முன்மாதிரியாக ஆக்குகிறார். நாம் வேண்டுமையானால் பெண்களை குறைவாக பார்க்கலாம். ஒரு பெண்ணினுடைய உள்ளத்திலே ஈமானை கொண்டு சேர்த்து விட்டால் ஆயிரம் ஆண்களினுடைய ஈமானை விட ஒரு பெண்ணினுடைய உறுதி மிக கனமாக இருக்கும். அம்மார் வாலிபர் ஒரு கட்டத்தில் லேசாக பலகீனமடைந்தார். ஆனால் சுமையா எந்த கட்டத்திலும் பலகீனமடையவில்லை. அதனால்தான் சுமையா ரதியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள். அம்மார் ரதியல்லாஹு விடுதலை செய்யப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் திட்டணும். அபூஜஹில் சொல்றான், அம்மாட்டையும் சொல்றான், சுமையாட்டையும் சொல்றான், நீ ரசூலை திட்டு, உன் பிள்ளைய குத்திடுவேன், உன் பிள்ளைய கொலை செய்து விடுவேன். ரசூலை நீ திட்டணும். அம்மாவிடத்தில் சொல்கிறான், உம்மாவனான் காரி துப்பினார்கள் சுமையா ரதியல்லாஹு அன்ஹா. இந்த உயிர் நபிக்காக போகட்டும், அந்த இடத்திலேயே மரணத்தை தழுவினார்கள். ஆனால் அம்மா ரதியல்லாஹ் வேதனை தாங்க முடியாமல் திட்டிவிட்டார்கள். கைகள் அவிழ்க்கப்பட்டவுடன் நபியை கெட்டி அணைத்து அழும் பொழுது சூரா ஹிஜ்ரில் அல்லாஹ் வசனத்தை இறக்குவான். உள்ளத்தில் ஈமானை வைத்துக் கொண்டு நாவளவில் மறுத்தாலும் தப்பில்லை, கொடுமைப்படுத்தப்பட்டால் உயிர் பிழைப்பதற்காக அல்லாஹுவை திட்டுங்கள், உயிர் பிழைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வசனம் வந்ததற்கு பிறகும் கூட அந்த சுமையாக்கள் அப்படி ஒரு சூழல் வந்தாலும் எங்களுக்கு தேவையில்லை என்பதாக ஈமானில் உறுதியாக பயணித்தவர்கள் நம்முடைய சுமையாக்கள்.